குட் மார்னிங். இப்போ வந்து ரெண்டு மூணாவே பார்லிமெண்ட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்குது. பெகாசஸ் பற்றி போயிட்டுருக்கு. பெகாசஸ்ங்கிறது ஸ்பைவேரு, அதாவது ஹேக்கிங் மாதிரி தான் அது கான்செப்ட். இது வந்து ஒரு மெசேஜ் மூலமாக, ஒரு வாட்ஸ்அப்புக்கு சாதாரண ஒரு மெசேஜோ இல்லை ஒரு ஃபோனுக்கு சாதாரண மெசேஜோ அனுப்பி அவங்களோட டேட்டாஸை, ஃபோனோட டேட்டாஸ் வந்து திருடுறது. சாதாரணமாக ஒரு லிங்க் அனுப்பினா அதை ஓப்பன் பண்ணால் கூட அதுலேருந்து நம்ம டேட்டாஸ் திருடலாம். பெகாசஸ்ங்கிறது ஸ்பைவேர், அதே மாதிரி மால்வேர் இருக்குது, ட்ரோஜன் இருக்குது, அது மாதிரி நிறைய எக்ஸ்ட்ராசஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறைய த்ரெட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம கூடங்குளம், தமிழ்நாட்டில் இருக்க கூடங்குளங்களோட லாஸ்ட் இயரில் வந்து அட்டாக் நடந்துச்சு, ஸ்பைவேர் அட்டாக் நடந்துச்சு, டேட்டாஸ்லாம் திருடியிருக்காங்க சொன்னாங்க. இப்போ வந்து நிறைய பொலிட்டிக்கல் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்களோட ஃபோன் கனெக்ஷன், ஃபோன் டேப் பண்ணி நிறைய டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏர்லி எக்ஸாம்ஸ்ன்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த எடிட்டோரியலில் டிஜிபி தான் அந்த ஸ்டேட்டில் வந்து யாருக்கு வந்து ஃபோன் டேப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பவர் இருக்குது. பார்த்திங்கன்னா டிஜிபி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கு தான் அந்த ஸ்டேட்டில் பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன லாஸ் இப்போ இது ரிலேட்டடாக இருக்குதுன்னு பார்க்குறப்ப, சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு தான் இங்கே வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்செப்ஷனோ இல்லை மானிட்டரிங் கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா அந்த சிஆர் ப்ரொசீஜர் கோடில் தான் இருக்குது, செக்ஷன் 92 படி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 419A டெலிகிராஃப் ரூல்ஸ்லேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐடி ஆக்ட் 69A அண்ட் பியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே இன்னும் எதுக்கெல்லாம் டெலிகிராஃப் ஆக்ட் யூஸ் பண்ணுவாங்க, எதுக்கெல்லாம் இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் ஆக்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஐடி ஆக்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இன்னமும் தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோம் மினிஸ்ட்ரி 2014 சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 9 சென்ட்ரல் ஏஜென்சி, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அல்லது யூனியன் டெரிட்டரியோட ஏஜென்சி வந்து ஃபோன் டேப்பிங் பண்ணலாம் அப்படின்னு இதில் ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்களோட ப்ரைவசி வந்து எவ்வளோ முக்கியங்கிறது இந்த எடிட்டோரியல்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஐடி ஆக்ட் வந்து ரொம்பவே முக்கியமான கான்செப்ட், இப்போ கூட அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க 2021 பண்ணியிருக்காங்க. 2017 பார்த்திங்கன்னா 9 சென்ட்ரல் ஏஜென்சிஸ் அண்ட் ஒரு ஸ்டேட் ஏஜென்சி வந்து அத்தரைஸ் பண்ணாங்க இந்த மாதிரி ஐடி ஆக்டுக்கில் வந்து அவங்க வந்து ஃபோன் டேப்பிங்கோ இல்லை அவங்கள வந்து டேட்டாஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, லீகலாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2010 வந்து வைஸ் பிரசிடென்ட் ஹமீத் அன்சாரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் பேசிஸில் வந்து இதை வந்து ரெடி பண்ணணும், அதாவது ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் பார்லிமெண்ட் ஆன் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புட்டசாமி கேஸ் தெரியும், கேஸ் புட்டசாமி கேஸ் தெரியும் நமக்கு தெரியும். ஒருத்தவங்களோட ப்ரைவசி ஆர்டிகல் 21 கீழே ரைட் டு ப்ரைவசி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2018 பார்த்தீங்கன்னா ஸ்டீ கிருஷ்ணா கமிட்டி இருக்குது, டேட்டா ப்ரொடக்ஷனுக்காக போட்ட ஒரு கமிட்டி, அதுவும் சில ஸ்டெப்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைவசிக்காக. இந்த மாதிரி த்ரெட்ஸ் வர்றப்போ அதை எப்படி நம்ம வந்து தடுக்கணுங்கிறது ஒரு பெரிய குவஸ்டின் மார்க்காக இருக்குது, அது ரொம்பவே முக்கியமான ஒரு குவஸ்டின் மார்க்காக பார்க்கணும். தேங்க்யூ.